சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் அமைந்துள்ள ஸ்டெம் செல் ஆராய்ச்சி மையத்தை மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். விழாவில் பேசிய அவர், முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் நோயாளிகளின் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளித்து அதன் மூலம் பெற்ற 21 லட்சம் ரூபாயில் புதிதாக வாங்கப்பட்ட மருத்துவ பரிசோதனை கருவிகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். பாரம்பரிய உணவான பழைய சோற்றில் மருத்துவத்தன்மை இருப்பதாகவும், இறைப்பை குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு அது அருமருந்தாக உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். நடந்து முடிந்த 5 மாநில தேர்தலில் மாநில கட்சிகளை விடவும் தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி பலவீனமடைந்து விட்டதாக பிஜேபி மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஏறக்குறைய இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். நடந்து முடிந்த 5 மாநில தேர்தல் மத அரசியலை புறந்தள்ளி பெரும்பான்மை சமூகத்தின் எதிர்ப்பு அரசியலை தேசிய கட்சி கையாள முடியாது என்பதை நிரூபித்துவிட்டதாக அவர் கூறினார். காங்கிரசுடன் மம்தா பானர்ஜி கூட்டுச் சேர்வதால் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் ஹெச் ராஜா குறிப்பிட்டார். உலக தமிழ் வம்சாவளி ஒன்றுகூடல் நிகழ்ச்சி சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்றது. 8வது ஆண்டாக நடைபெறும் இந்த விழாவில் தமிழ்நாடு பாடநூல் நிறுவன தலைவர் லியோனி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் தமிழக அரசின் திட்டங்களை விளக்கும் வகையில் வளரும் தமிழகம் கண்காட்சி இடம்பெற்றது. பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த பெண்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. சென்னை கிண்டியில் மத்திய அரசின் கீழ் செயல்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வாழ்க்கை மேம்பாட்டு சேவை மையத்தில் இன்று சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. காலை 9:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெறும் இந்த முகாமில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு டிப்ளமோ பட்டப்படிப்பு முடித்த 35 வயதிற்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்கலாம் என்று அந்த மையத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறை நிர்வாக சீர்திருத்தங்கள் தொடர்பாக 6 மாதங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அதற்காக அமைக்கப்பட்ட குழுவை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சிறை நிர்வாகத்தில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்களை ஆராய்ந்து பரிந்துரை செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி அமிதவராய் தலைமையில் குழுவை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே நியமித்தது. இந்த குழு ஓராண்டிற்குள் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கடந்த 2018 செப்டம்பர் மாதத்தில் கேட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் ஓராண்டுக்கு பின்னரும் அந்த குழு அறிக்கை சமர்ப்பிக்காததால் மத்திய அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிபதிகள் நாகேஸ்வர ராவ், பி ஆர் கவாய் அமர்வு விசாரித்தது. முழுமையான இறுதி அறிக்கையை 6 மாதத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தினர். மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு 2வது பருவ தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி April 26 தொடங்கி June 15 வரை தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்யும் பொருட்டு இந்த ஆண்டு 2 பருவங்களாக தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. JEE தேர்வை கருத்தில் கொண்டு இந்த அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் CBSE வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. 2020-21ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் 24 பேருக்கு புதுதில்லியில் நேற்று வழங்கப்பட்டன. இந்திய மொழிகளில் பிரபல எழுத்தாளர்கள், நாடக ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. 1 லட்சம் ரூபாய் ரொக்கத்துடன் நினைவு பரிசும் பாராட்டு பத்திரமும் இந்த விருதில் அடங்கும். அசாம் எழுத்தாளர் அனுராதா சர்மா, பெங்காலி எழுத்தாளர் பிரத்யா பாசு உள்ளிட்டோர் விருது பெறுபவர்களில் அடங்குவர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள புகழ்பெற்ற மாதா பேராலயத்தில் தவக்காலம் தொடங்கியிருப்பதை அடுத்து நேற்று சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கைகளில் சிலுவை ஏந்தியபடி பங்கேற்றனர். சிறப்பு பிரார்த்தனை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து 1000கணக்கானோர் வந்து கலந்து கொண்டனர். ஜம்மு காஷ்மீரில் ஹந்த்வாரா மற்றும் கந்தேர்பால் ஆகிய இடங்களில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். ஹந்த்வாராவின் நோகாமா என்ற இடத்தில் இன்று அதிகாலை காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் இணைந்து மேற்கொண்ட தேடுதலின் போது அந்த பகுதியில் மறைந்திருந்த தீவிரவாதி துப்பாக்கியால் சுட்டதாகவும், காவல்துறையினர் தாக்குதலில் அந்த தீவிரவாதி கொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல் கந்தேர்பால் பகுதியில் லக்ஷர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதியை காவல்துறையினர் சுட்டுக் கொண்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர்.